இந்த பவுடர்லாம் இப்போ அமேசான்ல நான் ஆன்லைன்ல உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். எல்லா தாய்மார்களும் சமைச்சு வீட்டோட சாப்பிடணும். உங்களுக்கு எமர்ஜென்சி இருந்தா ஹோட்டலுக்கு வாங்க, நம்மகிட்ட வந்து சாப்பிடுங்க. சமைக்கணுமா, வீட்டில் நியாயமாக சமைச்சுங்க. எந்த வீட்டில் நீங்கள் சமைச்சு புருஷனுக்கு பசங்களுக்கு நல்லா பரிமாறுவீங்களோ உங்கள் வீட்டில் எதுவுமே சண்டை சச்சரவு எதுவுமே வராது. யா இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், யாரே ஆகட்டும், ஹெல்த்து போச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு டைரெக்டாக ஃபேக்ட்ரி கட்டிக்கிறந்தாங்க. நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிங்க, எனக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. உங்கள் யாருந்தும் நம்ம பவுடர் பண்ண முடியலையோ நீங்கள் அமேசானில் வாங்கிக்கிங்க. அதில் என்ன, நம்ம தான் பிழைக்கணும்னு என்ன ஆசையா இல்லையே? எனக்கு தான் வயசாக போச்சு இல்லை. பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு போன எபிசோட்லலாம் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி காட்டியிருந்தேன். நம்ம கடைக்கு நீங்கள் எல்லாம் வர முடியாது. எத்தனை பேரை வந்து ரொம்ப ரொம்ப பேர் போகிற சொல்லி நன்றி சொல்லிக்கிறாங்க. இப்போ பத்தா கிடைக்காதவங்களுக்கு என்ன வரு வழின்னு சொன்னால், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போது இந்த பவுடர்லாம் இப்போது அமேசானில் நான் ஆன்லைனில் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். நம்மளது கபாப் பவுடர் இன்னும் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா அது வரும். அப்புறம் மல்டிபர்பஸ் கரம் மசாலான்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஆன்லைனில் பவுடர்லாம் வரும். ஜிஎஃப்சிங்கிற பவுடர் பேர் போட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலான்னு சொன்னால் எங்களுக்கு ஃபோன் மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க, உங்கள் லிங்க் அனுப்பி கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சௌகரியம் வேணால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எந்த தாய்மார்கள் கேட்டாலும் ஒன்று சமைக்கிறதுக்கு தெரியலன்னு சொன்னால் பென்னு பேப்பர் எழுதி உட்காருங்க, நான் 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன், சொல்லுவேன். அந்த டைமில் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டைமில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சமையல் வேணாலும் உடனே சொல்லித்தருவேன். அதில் என்ன மூடி மறவே கிடையாது. என்னப்பா இவங்க வரும் பவுடர் பிஸ்னஸ்க்கு வர பண்ணுறாங்களான்னு சொல்லி சிந்தனை பண்ணாதீங்க. எல்லா தாய்மார்களும் சமைச்சு வீட்டோட சாப்பிடணும். உங்களுக்கு எமர்ஜென்சி இருந்தால் ஹோட்டலுக்கு வாங்க, நம்மகிட்ட வந்து சாப்பிடுங்க. சமைக்கணுமா, வீட்டில் நியாயமாக சமைச்சுங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன சமையல் வேணும் என்ன கேளுங்க. என்னுடைய கொள்கை அவ்வளோதான், எல்லா பெண்களும் வீட்டில் சமைக்கணும். அர்த்தம் பண்ணிக்கிங்க. எந்த வீட்டில் நீங்கள் சமைச்சு புருஷனுக்கு பசங்களுக்கு நல்லா பரிமாறுறீங்களோ உங்கள் வீட்டில் எதுவுமே சண்டை சச்சரவு எதுவும் வராது. எவ்வளவு நீங்கள் எந்த டாக்டராகுங்கோ இன்ஜினியருங்கோ எதுவாகுங்கோ அது கணக்கு கிடையாது. நீங்கள் சாப்பிட்றது தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு ரொம்ப நீங்கள் டைம் கொடுக்கணும். எல்லாத்த விட நீங்கள் போய் வெளியே சம்பாதிக்கிறத விட சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப டைம் கொடுக்கணும். எப்பவுமே ஹோட்டல் மேலே டிபெண்ட் ஆகாது ஆகாதீங்க. இது மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது ஜிஎஃப்சிக்காரர் மாத்திரம்தான். ஏன்னா எல்லாருக்கும் நாங்கள் சமையல் கற்றுக் கொடுக்குறோம். யாருக்கு சமையலுக்கு வர்றதில்லையோ என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, நான் சமையல் கற்றுக் கொடுக்க ரெடி இருக்கிறேன். நல்லா சமைச்சிங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியம், ஹெல்த்து நல்லா இருந்தால் மனுஷன் நிரந்தரமாக பிழைக்கலாம். ஹெல்த்து சரியில்லைன்னா நீங்கள் எந்த சம்பாரிச்ச பணம், யா இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், யாரே ஆகட்டும், ஹெல்த்து போச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நேச்சுரலாக உங்கள் வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதே இங்கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. வேறு ஏதோ கெமிக்கலோ இது எதுவுமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு டைரெக்டாக ஃபேக்ட்ரி கட்டிக்கிறந்தாங்க. நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிங்க, எனக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. உங்கள் யாருந்தும் நம்ம பவுடர் பண்ண முடியலையோ நீங்கள் அமேசானில் வாங்கிக்கிங்க. பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பண்ணிக்கிங்க, ட்ரை பண்ணுங்க. உலகம் கடலளவு இருக்குது. அதில் என்ன, நம்ம தான் பிழைக்கணும்னு என்ன ஆசையா இல்லையே? எனக்கு தான் வயசாக போச்சு இல்லை. போதும் இல்லையே, 10 பேருக்கு சமைச்சு காட்டி நல்ல பொருளை சமைச்சு அவங்க வீட்டில் சாப்பிட்டா நம்மளை நினச்சிக்கின்னா அதே பெரிய சந்தோஷம். இப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நேர்முகமாக சொல்லிடுறேன். மிளகா, இது குண்டூர் மிளகா, இது பேடிக்கை மிளகா. இது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இது டப்பி, இது இதுக்கெல்லாம் வத்தலுக்கெல்லாம் போட்டு குழம்புக்கு குண்டு மிளகா. இது ரொம்ப காரமான மிளகா, ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இன்னொரு 2 மிளகாய் இங்கே வந்துடல, அது உங்களுக்கு வேணால் சொல்கிறேன் கேட்டால். இது தனியா பச்சையாக இருக்கணும் பாருங்க, இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுனாங்க. அப்புறம் இந்த பலவி இலை தெரியுங்களே, மஞ்சா, இது அனானஸ் பூ, இது இஞ்சி காஞ்சது இஞ்சி, இது கல்பூன்னு சொல்லுவாங்க, இது லவங்கம், இது மிளகு, இது கஸ்தூரி மேந்தியம், இது ஏலக்காய். இது ஏலக்காய் உங்களுக்கு தெரியாது, முன்னேறு முறை சொல்லிடுறேன் நான். இந்த ஏலக்காய் வந்து மில்ட்ரில் யூஸ் பண்ணுறது, ரொம்ப பவர்ஃபுல். இது ரொம்ப கோல்டு பிரதேசத்துலலாம் குளிர இடத்துல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்தி. இது ரொம்ப, இது மாமூலி ஏலக்காய், இது ஜாப்பத்திரம், இது பட்டை, இது ஸ்டார்பூ, இது சாஜீரம், ஜீரத்தில் சாஜீரம். இது மோந்து பார்த்தா தான் தெரியும், பார்க்குற 2 ஒரே மாதிரி இருக்கும். இது சோம்பு, மற்ற ஜீரகம், இது இது ஜீரகம் பார்த்துக்குங்க, இது ஜீரகம், இது சாஜீரம். இதுக்கு இதுக்கும் 2 பட்டு டிஃப்ரென்ஸ் ரேட்டு. இது ஜாப்பத்து ஜாக்காய். இது இன்னொரு ஒரு 2-3 மல்லி இலை, காஞ்சது மல்லி இலை யூஸ் பண்ணுறோம், புதினா காஞ்சது யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, கடையில் கிடைக்காது. நமக்கு
ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கோசரம் அது கிடைக்கிற பொருள் அது. இன்னொரு ரெண்டு மூணு மிளகா, அப்புறம் இன்னொரு 600 ரூபாய் ஒரு கேஜி மிளகா இருக்குது. அது ஒரு டன்னுக்கு நாங்கள் 10 கேஜி யூஸ் பண்ணுறோம். அது நம்ம சிங்கேரி கிடைக்கும், சிங்கேரி சைடு யூஸ் பண்ணுறாங்க. கார்டன் செக்ஷனில் அந்த சிங்கேரி சைடு அந்த அந்த மிளகாய் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா சமையலுக்கு ஒரு ரெண்டு போட்டால் போதும், ரொம்ப காரம். ஆனால் 600 ரூபாய் கேஜி அது. அந்த மிளகாயும் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் லேபில் போட்டு பார்த்துக்கலாம், அனுமதி நாங்கள் கொடுக்குறோம். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? இவ்வளோ இன்க்ரீடியன்ட் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து அரைச்சி ஒரு பவுடர் ஆக்கி இப்பவுடர் உங்களுக்கு ஸ்டாக்கை காட்ட போகிறேன். எங்கே இருக்குதுன்னு ஸ்டாக் காட்ட போகிறேன், வாங்க. இவ்வளோ மசாலா நான் யூஸ் பண்ணி பெரிய ஃபேக்ட்ரியில் அரைச்சி, நம்ம இது ஹோம் மேட் இருக்கிறதுனால நம்ம அந்த அரைக்கிற மிஷினெல்லாம் நம்மகிட்ட பெரிய பெரிய மிஷின்லாம் நம்ம வாங்க முடியாது. சரிங்களா, அதனுடைய ப்ராசஸ் இது. இதில் 50 கேஜி வந்து நம்ம அந்த அரைச்ச மசாலாலாம் இருக்குது, 25 கேஜி கார்ன்ஃப்ளவர் இருக்குது, 25 கேஜி மைதா இருக்குது, சால்ட்டு வந்து இது வந்து 100 கேஜிக்கு உங்களுக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவு சமையல் கரெக்டாக சால்ட்டு 15 கேஜி சால்ட் போட்டுக்கிறோம். அதில் நாங்கள் சமையலில் சால்ட் போடுற மாதிரி இல்லை, அதுதான் நாங்கள் அதை இங்கே கபாப் பண்ணும்போது சொல்கிறோம். நீங்கள் சால்ட்டு காரம் உப்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாம் இதில் கலக்கியிருக்கிறோம், கரெக்டாக அளவோடு உங்களுக்கு கலக்கி கொடுத்துருக்கோம். இதில் போட்டுக்கிற மிஷினில் நீங்கள் இது ஆட்டோமேட்டிக் மிஷின், இது அங்கே டச் ஸ்க்ரீன், இது நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா 80 கிராம் பவுடர் கரெக்டாக அது பில்லாய் வந்துனே இருக்கும். ஒரு முறை செட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லேட்டு, செட் பண்ணி விட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடினே இருக்கும். இது பாருங்க, இதுதான் உங்களுக்கு மெயினாக காட்டணும்னு நான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு இம்ப்ரூவ் காட்டியாகணும்னு ஒரு இம்ப்ரன்ஸ் இருந்தது. என் பவுடரை யூஸ் பண்ணி அவ்வளோ பிரியாணி நான் பண்ணிக்கிறேன். நிறையா பேர் யூஎஸ்ஏ, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேருந்து நம்ம கவுண்டரில் வந்து மைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பேர் கேட்டாங்க, ஏன்பா நீங்கள் ஆன்லைன் கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, எப்போ பார்த்தாலும் உங்கள் கடைக்கு தான் வந்து வாங்கணும், இது எங்கள் தொந்தரவு, இந்த தொந்தரவு உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம ஆன்லைனில் அமேசானில் விட்டுருக்குறேன் நான் பவுடரு. நீங்கள் அமேசானில் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா நம்ம ஜிஎஃப்சி கரம் மசாலா, ஜிஎஃப்சி மேஜிக் கபாப் பவுடர் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் பொருள்.